வணக்கம். இன்றைக்கி நமக்கு வந்திருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, உடல் பருமன் ஒரு பெண்களுக்கு ஜாஸ்தி ஆகும்போது அவங்களுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள், உடல் ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நாட் ஓன்லி ஒரு பெண்களுக்கு உடல் பருமன் வெயிட் ஜாஸ்தியாக உடல் ரீதியாக மட்டும் பிரச்சனை இல்லைங்க, மன ரீதியாகவும் பிரச்சனை முதல்ல முன்னாடி ஜாஸ்தியாக வரும். வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும்போது அவங்களோட நார்மல் ருட்டீன் ஆக்டிவிட்டி செய்ய முடியாது, அவங்கள வீட்டு வேலைகளை செய்ய முடியாது. இஃப் தேர் இஸ் ஒர்க்கிங் உமன் அவங்களோட ரொம்ப டயர்டாக ஆரம்பிப்பாங்க வெயிட் ஜாஸ்தியாக. அதே மாதிரி உடல் ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ யங் ஏஜ்லேயே யூட்ரஸ் அஃபெக்ட் ஆகும். யூட்ரஸ் அஃபெக்ட் ஆகிற வாய்ப்புகள் இப்போல்லாம் 90%-100% ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ யூட்ரஸ் மட்டும் அஃபெக்ட் ஆகாமல், அது மட்டும் இல்லாமல் பிசியோடு நீர்க்கட்டிகள் வர பிரச்சனை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். உடல் பருமன் ஜாஸ்தியாக இருக்கும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு ஒன்று கிரியேட் ஆகும், அதனால் நீர்க்கட்டிகள் உருவாகுது. அந்த நீர்க்கட்டிகள் உருவாகும் போது அவங்க இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ்க்கு போகிற வரைக்கும் வாய்ப்புகள் உங்கள் யங் ஏஜ் ஃபீமேல்ஸ். அதே மாதிரி மாதவிடாய் சைக்கிள்ஸ் நார்மலாக வராது, இல்லை எதர் ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்கும் இல்லை கம்மியாக இருக்கும். ஸோ இது யங் ஏஜ் ஃபீமேல்ஸ் அஃபெக்ட் ஆகுது. இதே ஒரு ஓல்ட் ஏஜில் ஒருத்தருங்க வெயிட் ஜாஸ்தியாக அகெயின் அவங்களுக்கு சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம், சில யூட்ரஸ் அண்ட் மார்பக புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இந்த எப்போவுமே வந்து நம்ம ஒருத்தர் வெயிட்டை கம்மி பண்ணால் எல்லாத்தினாலையும் டயட்டால் மட்டும் கம்மி பண்ண முடியாது. ஸோ எப்போவுமே டயட் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. இதில் என்னென்ன நம்ம கணக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருத்தரோட வயசு எவ்வளோ, அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி வெயிட் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கிறாங்க, இந்த வெயிட்டுக்கு அவங்களோட உடல் ரீதியாக இருக்கிற தொந்தரவுகள் என்ன இருக்குது, ப்ரெஷர், சுகர், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம், மூட்டு வலிகள், கைகால் வலிகள், இவ்வளோ பிரச்சனையும் கணக்கெடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் டயட், அதுலேயும் கஸ்டமைஸ்ட் டயட்ஸ் அண்ட் கஸ்டமைஸ்ட் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம்.